அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நியூ பிளாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய எக்ஸாம் ரொட்டீன் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட நிறைய க்வெஷ்சன்ஸ்க்கு இந்த வீடியோவில் வந்து நான் ஆன்சர் பண்ண போகிறேன். லைக் என்னோட பிசி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட மார்க்ஸ் பற்றி ஸ்கூல் டைமில், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ டக்குனு வீடியோ கூட போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்னோட செகண்ட் செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எம்சிஏவோடது. எஸ், நான் கரஸ்டில் தான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கே திருவாரூரில் போய் ஒரு ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எனக்கு 4 எக்ஸாம் வந்து கண்டினியூஸாக இருக்குது. இன்றைக்கி வந்து எனக்கு சிஜி, அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், அதுக்கு தான் வந்து நான் படிக்க போகிறேன். லிட்ரலி நான் 0 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ வாங்க சேர்ந்து படிக்கலாம். இப்போ வந்து 5 o'clock ஆகுது, நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோட செகண்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு வரத்துக்கே வந்து எனக்கு 2 o'clock அந்த மாதிரி ஆகிடும் வீட்டுக்கு வரத்துக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 5 o'clock மாதிரி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது. மீன்வைல் நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ரொம்பலாம் இல்லை, எனக்கு பிடிக்கும் அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தோணும். ஸோ அதே மாதிரி நம்ம படித்து 10th வந்து பாஸ் பண்ணி ஒரு நல்ல மார்க் தான் 456 எடுத்திருந்தேன். ஸோ எங்கள் பிரின்ஸிபலும் சரி சார்ஸ் எல்லாமே வந்து பயாலஜி எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து 11th பயோ எடுக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் மேக்ஸ் சிஎஸ் எடுத்துக்கிறேன், எனக்கு அதுதான் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நானாக வந்து சூஸ் பண்ணி வந்து எடுத்தேன். யார்கிட்டையும் கேட்கலாம், இல்லை அது எப்படி இருக்கும்லாம் தெரியாது, சிஎஸ் இருக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது தான். நாங்கள் தான் வந்து அந்த டைம் வந்து புது செட்டாக இருந்தோம். ஐ மீன் புக்ஸ் எல்லாம் அப்போ தான் புதுசாக இருந்துச்சு. முன்னாடி வந்து நம்ம யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். லைக் 3 தொடர்ந்து பப்ளிக் எழுதின ஒரு செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாவப்பட்ட செட்டில் ஒரு ஜீவன் தான் நானும். கமிங் பேக் டு அ விலாக், இங்கே வந்து நான் என்னோடய சிலபஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எது எந்த யூனிட் வந்து அதிகமாக இருக்குது, ஃபஸ்ட்டு எது படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்து நான் ஃபஸ்ட் யூனிட்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சில டைம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட் யூனிட் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ அதிலே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னோட போன வ்ளாகில் சொன்ன மாதிரி எனக்கு புக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த மாதிரி PDF தான் இருக்கும், அதை வச்சு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே வந்து நான் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர்ஸும் வந்து சைட் பை சைடு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு யூனிட் படிக்கிறேன் அப்படின்னா அந்த யூனிட்டில் வந்து எந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா அந்த வேலை வந்து நம்ம அந்த யூனிட்டை ட்ரீட் பண்ணி கொஞ்சம் படிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் போன செமஸ்டருக்கு யூஸ் பண்ண ஒர்க் ஆச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இதுக்கும் அது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதே மாதிரி வந்து க்வெஷ்சன் பேப்பர்ஸில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ யா, அதே மாதிரி வந்து 11th 12th வந்து கம்ப்ளீட் பண்ணேன். 11th வந்து சொல்கிற அளவுக்குலாம் மார்க் இல்லை, ஏன்னா அது ரொம்பவே எங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்திருந்தேன். அண்ட் 12th வந்து 454 வந்து எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து அது ஓகேவாக தான் தோணுச்சு. எனக்கு அதை வந்ததே எனக்கு ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது மூணுமே வந்து கொஞ்சம் வந்து ஆகாத ஒரு சப்ஜெக்ட்னே சொல்லலாம். சிஎஸ் தமிழ் இங்கிலீஷ் வச்சு தான் மார்க் எடுத்தேனே நான் சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சிஎஸ் அண்ட் தமிழில் வந்து 98 எடுத்திருந்தேன், இங்கிலீஷில் வந்து 80 or 85 சம்திங் எடுத்திருந்தேன். மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ எப்படியோ வந்து 454 எடுத்தாச்சு அப்படின்னு ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன டிகிரி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற க்வெஷ்சன் வந்து அரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிகிரி சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. என்னோடய கசின்ஸ் எல்லாம் வந்து அந்த சிஎஸ் ஃபீல்டில் இருந்ததுனால கொஞ்சம் அவங்கக்கிட்ட வந்து ஐடியாஸ் எல்லாம் கேட்டேன், ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்டேன், எது சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து எனக்கு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து அதிகமாக இருக்க வேணாம், மோஸ்ட்டாக வந்து எனக்கு கம்ப்யூட்டர் ஓரியன்டாக இருந்தால் போதும், அந்த மாதிரி தான் வந்து நான் கேட்க ஆரம்பித்தேன். நான் கேட்ட வரைக்கும் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பிஎஸ்சி ஐடி எடுத்தீங்கன்னா உனக்கு ஃபிசிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் சிஎஸ் எடுத்தாலுமே உனக்கு மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் ஃபிசிக்ஸும் கலந்த மாதிரி தான் இருக்கும், நீ மேக்ஸே இல்லாமல் எப்படி கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் விசாரிக்கும் போது பிசிஏ அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இதில் அதிகமாக ஃபிசிக்ஸ் வராது, மேக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வரும், அதுவுமே வந்து ஒரு செமஸ்டர் தான் வரும். அதுக்கு மேலே வந்து உனக்கு எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஓகே நம்ம பிசி எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தாட் வந்துச்சு. ஸோ ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணலாம், அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து என் சைட்லேருந்து கூகுளில் சர்ச் பண்ணுறது, யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிசியை பற்றி வந்து நிறையா வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் பார்த்த வரைக்குமே வந்து பிசிஏ வந்து கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு. ஓகே நம்ம இதுலேயே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் காலேஜ் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சர்ச் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மீன்வாயில் அன்னைக்கான டின்னருக்கு வந்து நக்கெட்ஸ் வச்சு சாண்ட்விச் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஆல்ரெடி ஒரு ப்ளாகில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி சிக்கன் நக்கெட்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லி. ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, எப்போதும் போல் சீஸ் சாண்ட்விச் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து நக்கெட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கும் போது நான் முன்னாடியே வந்து டிசைட் பண்ணியிருந்தேன், நம்ம வெளியில் தான் போயிட்டு படிக்கணும், ஹாஸ்டலில் தங்கி நம்ம இங்கே படிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரே ஒரு ரீசன் தான், பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எங்கள் ஊரில் வந்து அதிகமாக இல்லை பக்கத்தில் இருக்கிற காலேஜஸ் எல்லாம். ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசனாக இருந்துச்சு. இன்னொரு சைட் வந்து நம்ம தனியாக போயிருக்கணுமே, பிகாஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க, போகிறதா இருந்தால் நான் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு க்வெஷ்சன்ஸும் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ப்ரியாரிட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து மெயின் அப்படின்னு யோசிச்சுட்டு ஓகே நம்ம வெளியிலேயே காலேஜ் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால சென்னை சைட் வந்து வீட்டில் வந்து பெருசாக வந்து அலோவ் பண்ணல, நான் அந்த சைட்லாம் போவேன்னா நீங்கள் கிட்டக்கையே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் வந்து ஜேஎம்சி பற்றி வந்து என்னோட கசின் வந்து சொன்னாங்க, அவங்க திருச்சியில் தான் இருக்காங்க, ஜேஎம்சியில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்மிஷன் வந்து ஆன்லைன்லேயே வந்து நான் போட்டேன். அட்மிஷன் அப்போவே அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் 2 டிகிரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் வந்து எது அவைலபிளாக இருக்கும் அது தான் உங்களுக்கு நாங்கள் தர மாதிரி இருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் பிசிஏ போட்டிருந்தேன், செகண்ட் வந்து பிஎஸ்சி ஐடி போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் மோஸ்ட்டாக கிடச்சிரும்னு சொன்னதுனால துவா பண்ணிகிட்டே தான் போட்டேன், பிசிஏ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லா அதே மாதிரி வந்து கிடச்சிருச்சு பிசிஏவும். பட் அது கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால காலேஜ் வந்து ஆஃப்லைனில் கிடையாது, ஆன்லைனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு வருஷம் கிட்டே வந்து ஆன்லைன்லேயே தான் போச்சு அந்த ஆன்லைன் கிளாஸ். அந்த டைம்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஆன்லைன் கிளாஸ் ரொட்டீன்லாம் சொல்லிட்டு. இங்கே வந்து நம்மளோட நக்கெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், எப்போதும் வந்து சீஸ் மட்டும் வச்சு ஆரிகானோ போட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். இந்த வாட்டி வந்து ப்ரெட்டில் வந்து பட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீஸ் வச்சுட்டு நக்கெட்ஸ் வச்சுட்டு அந்த மாதிரி தான் வந்து பண்ணேன். ஆக்சுவலி வந்து நல்லா தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு மோசமாகலாம் இல்லை. என்ன ஒரு ஃபீல் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நக்கெட்ஸ் வச்சுருக்கலாம், ஃபில்லிங் வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு அது மட்டும்தான், மற்றபடி நல்லா சீஸியாக சாப்பிட்றதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எக்ஸாமுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 10:00 வந்து அங்கே எக்ஸாம் ஹாலில் இருக்கணும். ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி திருவாரூர் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், அதனால நான் 8:00 வந்து கிளம்பிடுவேன். அங்கே 9:30 போகிற மாதிரி, ஸோ பஸ் தான் போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்னோடய லென்சஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு வந்து கிளம்பிடுவேன். இது வந்து டாக்டர் ஷேட்ஸோட செராமைட் அண்ட் விட்டமின் சி சன்ஸ்கிரீன், ரொம்ப லாங் பேக் வாங்கினது. அந்த டைம் நான் போட்டப்போ நான் வேறு ப்ராடக்ட்டோடு அதை சேர்த்து போட்டேன்னா என்னமோ தெரில, நிறையவே பிம்பிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதோட நான் அதை கொஞ்ச நாளைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து இடையில ஒரு 15 days பிஃபோர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போட்டப்போ செட் ஆகிடுச்சு. மேபி நான் அப்போதைக்கு யூஸ் பண்ண வேறு ஏதோ ப்ராடக்ட் தான் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து நல்லா இருக்குது, நல்லா சீக்கிரமாக வந்து அப்சர்வ் ஆகிடுது, நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப குயிக்காக அப்சர்வ் ஆகிடும். அண்ட் பஸ்ஸில் போகிறோம், ஸ்வெட்லாம் ஆகும் அப்படிங்கிறதுனால இது வந்து ஸ்வெட் ப்ரூஃப் தான், அதனால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்கிறதுனால இது தான் வந்து அந்த எக்ஸாம் போன 4 days வந்து போட்டுட்டு போயிட்டு இருந்தேன். அண்ட் டேன்லாம் எதுவுமே ஆகலை, அந்த வெயில்லையுமே வந்து நான் நிக்காப் போட்டிருக்கேன் இல்லையா அதுவே வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும், அதை தாண்டி சன்ஸ்கிரீன் போடுறதும் வந்து நல்லது தான். அண்ட் இந்த லிப் பாம் வந்து அஃபீஸ் நேச்சுரலோட ஒரு பீட்ரூட் லிப் பாம், ரொம்பவே வந்து மாய்ஸ்சராக வச்சுக்கும் லிப்ஸை. ஸோ இதுவும் போட்டுட்டு என்னோட பேக் வந்து நான் பேக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பிஃபோர் நடந்த 2 exams கொஷின் பேப்பர்ஸ் அப்படியே பேக்லேயே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட், ஐடி கார்டு அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். தென் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால வாட்டர் பாட்டிலும் எப்போதுமே கேரி பண்ணிக்கிறது, ஸோ அதுவுமே எடுத்து வச்சேன். அண்ட் ஸ்டேஷ்னரி திங்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான திங்ஸ் தான் எடுத்துகிட்டு போனேன், எரேசர் கூட எடுத்துகிட்டு போகல, ஏன்னா அது அந்தளவுக்குலாம் தேவைப்படாது. ஸோ பிளாக் ப்ளூ அண்ட் பென்சில் அண்ட் ஸ்கேல் அது மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து நான் 8:00 கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து வந்து 2 buses மாறுற மாதிரி இருக்கும், அதுதான் ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது மார்னிங்கு. ஸோ பஸ் மாறி தான் வந்து அங்கே போகிற மாதிரி இருக்கும்.
ஒரு 9:15, 9:30 அந்த டைம்லலாம் போயிட்டு அங்கே ரீச் ஆகிடுவோம். கஸ்தூர்பா காந்தி இந்த ஸ்கூலில் தான் வந்து எங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. போன செமஸ்டருக்குமே நான் இங்கே தான் வந்திருந்தேன். வந்ததுமே இங்கே ஆப்போசிட்டில் வந்து இளநீர் இருக்கும். ஸோ நல்ல ஒரு வெயிலுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்குள்ளே போகிறது. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு 9:45 மாதிரி அவங்க எக்ஸாம் ஹாலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நான் எழுதிட்டும் வந்து வந்துட்டேன். ஆக்சுவலி வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பர் அப்படிலாம் பண்ணல, ஓகேவாக வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் 1:00 வரைக்கும் தான் வந்து டைமிங் இருக்கும், 10 to 1. நான் மோஸ்ட்டாக அந்த 12:00 அப்போவே வந்து முடிச்சிருவேன். ஏன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த வெயிலுக்கு அங்கே இருக்கவே முடியாது. இந்த வீடியோவில் நான் என்னோடய ஸ்கூல் பற்றி, அதுக்கப்புறம் நான் எப்படி பிசிஏ சூஸ் பண்ணேன், எந்த காலேஜில் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இன்னும் நிறைய இருக்குது என்னோடய காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, நான் பிளேஸ் ஆனேனா அப்படிங்கிற நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை.